மூணு பேரும் சேர்ந்து படத்தை ரணங்களை படுத்திருக்காங்க. அதுதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு சந்தன் சாரும் கமல் சாரும் இனிமே இந்த மாதிரி காம்பினேஷன் இதை விட பிரமாண்டமான ஒரு படம் பண்ணிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்கள் போட்ட விதை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக மீன் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோட காதலையும் இந்த படத்தில் சேர்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் 2 வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பெரிய மியூசிக் பாம்ப் அப்படின்னு தான் சொல்றோம். எங்களோட ராக் ஸ்டார் அனிருத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது எங்கள் பார்க்கறதுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போது பெரிய ஸ்க்ரீனில் வந்து எங்கள் சவுண்ட் எனக்கு விஷுவலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம்னா, தேசே பழைய மேட்ருனா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப சின்ன கெரியர் தான், 10-12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் சங்கர் சார், ஃப்ரம் கமல் சார், எவ்ரி ஃப்ரேம், எவ்ரிபடி வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ரவி சார், சித், பாபி ப்ரோ, ஜகன் ப்ரோ, குணால் சவுண்ட் அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்த்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெயண்டுக்கு தேங்க்ஸ். அண்ட் யா, சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை 12 கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும் நம்புகிறோம். த ஹார்ட் ஒர்க் பை த லெஜெண்ட்ஸ் will not fail for sure. It's going to be a sure shot blast. So thank you, thank you, thank you Ani, thank you so much. And please are like, look, hello everyone, post production work poet irukanaala konja na late a varuken adha va ellathai mani kettukuren. என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இந்தியன் 2 அப்படி தான். இப்போ கரண்ட்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் 2. இந்தியன் 1 வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனால் இந்தியன் 2 வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை தெரியுது. ஸோ அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. இந்த படத்தில் மெயினாக ஒரு இந்தியன் தாத்தா, அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் முடியும் போது ஒவ்வொருத்தரும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்க நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் 1 கூட நாங்கள் 40 நாள் தான் வந்து அவருக்கு அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக வந்து 3 ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சுன்னா லிக்விடாக தான் சாப்பிட முடியும்.
ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம். ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லாரும் வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம், கடைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் ஷூட் பண்ணும்போது முத நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிலிப்பு ஒன்று உண்டாச்சு. இப்போ அதே சிலிப்பு 28 வருஷம் கழித்து அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று, ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது, இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உதவிட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கோம். கமல் சார்ன்றதே வராது, அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பார்ட் ஒன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது, அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ த ஆக்டர் மூவ் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி, இப்போ ஒன்று அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் வந்து கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சார் நிறைய பார்க்கலாம். பார்ட் ஒன்னோட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும், அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. பல காட்சிகள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள் ரோப்லேயே தொங்கி நடித்தாங்க. அதாவது ஒரு சீனில் வந்து 1 ஷாட் ரோப்பில் இருக்கும், 2 ஷாட் ரோப்பில் இருக்கும், ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லேயே தான் தொங்கணும். அந்த மாதிரி 4 நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க. ப்ராஸ்தெடிக்ஸ், மேக்கப், வேற ஒரு மொழி, பஞ்சாபியில் பேசணும், நடிக்கணும், அப்புறம் என்னென்னா அது 48 ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறோம் அதை. அதனால் அது என்ன பண்ணேன்னா முதல்ல டைலாகை பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணோம், 12 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணோன்னா அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும், தெரியல டிச்சிக்கு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்தெடிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும். அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாரையும் முடியாது தெரிஞ்சு, அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு கையில் வேறு ஆக்டிவிட்டி, கை ஏதோ வரஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங், எவ்வளோ என்ன சேலஞ்சிங்காக அவங்க கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர். இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும், அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அந்த காட்சிகள் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து மோதன டேரக்டர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு, அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு. இன்னும் நேரம் அவர் பார்க்கும் மறுபடியும் எப்போ வருவார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்தாரு கமல் சாருக்கு வந்து என்னோட நினைவு தெரிவிச்சேன். அப்புறம் அனிருத் வந்து அப்படின்னே சொல்லலாம், எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. செய்துவிட்டு அதன் 2ஆம் முறையாக அதை செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிந்து நடந்திருக்கு. ஒருத்தர் சசல் பீஜமல், இன்னொருத்தர் ஹிஜ்காப். இவ்வளவுதான் தெரியும், ஏன்னா ஹிஜ்காப்புடைய 39 ஸ்டெப்ஸ் அவர் ஒரு கருப்பு வெள்ளையா எடுத்தார், அதுக்கப்புறம் அதையே அவர் கலர்ல எடுத்தார். அதே மாதிரி சசல் பீட் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை கருப்பு வெள்ளையா எடுத்தாரு, திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு. இனிவரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்புலாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவருக்கு கிடைத்ததுமே எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தமபுத்திரன், அதுக்கப்புறம் நடிகர்கள் என்ன நடித்தார், அவங்க இல்லை. நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அதுவும் இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துக்கொண்டாங்க முதல் பாகத்தை. ஏன்னா ஒரு தற்பரம் பண்ணணும்னு அப்படி இல்லை. இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துகிட்டு இருந்தபோது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் 2ஆம் பாகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்.
அப்பா அந்த படம் வளர்ப்பே எங்களுக்கு நடந்தல, இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணுறோன்னு நல்லா தான் இருக்கு. அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்கெல்லாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபலா நடுமுடிகள் வேணும், விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் உள்ள இப்பதான் முந்தானத்தான் எடுத்த மாதிரி இருக்கு. விவேக்கோட சீன்ஸ், இவர் பக்கத்தில் உட்கார்ந்து டைரக்ட் பண்ணிருந்தாரு. காலம் எவ்வளவு வேகமாக போடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நான் திரும்பி பார்க்கறது கூட சங்கருங்கிற அந்த இளைஞர் நல்ல இளைஞராக இருக்காரு. நல்ல வேளை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா அவர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, மாற்று கருத்து இருக்கும், அது இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுங்க. எடுத்துருக்கோம் அப்பதான் இந்தியன் 3 இந்த மேடல பேசக்கூடாது. அவரையும் எடுத்து பேசுற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அவங்களுக்கு தான் சம்பந்தப்பட்டிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா, நாங்கள் பாம்பே பிறந்தா இருக்கோம், அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். டைரக்டரே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நாம் சந்திச்சே 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்த மேலேயாயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்திப்பேன், அதில் வேலை செஞ்சாலும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமும் இதுவும் தொழில்நுட்ப கலைஞர்களும் நட்சத்திரங்களும் காரணம் அல்ல. இயற்கை கோவிலிருந்து விபத்துகளிலிருந்து பல விஷயங்கள் எங்களை நிறைவாக வந்தோம். அதிலிருந்தெல்லாம் எங்களை மீண்டு தோழில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் அதே கலெக்ஷன் அதே அரசியல் வாயில் ஒப்பு கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிக்கு மட்டுமா வேற யாருமே இல்லை சார். முக்கியமான ஆற்றல் அப்படிங்கிற நாமளும் தான் மனம் எல்லாம் அந்த கலெக்ஷன் நடத்திட முடியுமா? அவங்க தனியா நாமளும் தான் காலையில் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நீங்கள் கேட்டேன் சார். சார் இந்திய 2 வந்து ஜூலை 12 ரிலீஸு, இந்தியன் 3 எப்போ ரிலீஸ்னா இதனுடைய 4வது பாகம் 5வது பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முடிவெடுக்குமா? அதாவது நீங்கள் சொல்லும் போதே பதவி இந்தியன் 1 எடுக்கும்போது நான் இந்தியன் 3 சொன்னபோது எடுத்து டேரக்டர் பதப்பாங்க. அந்த மாதிரி இப்போ சொத்தமும் எனக்கு பதவி காலையில் 4 மணி கோவிட் கட்டுறதெல்லாம் சந்தோஷப்படுவாங்க.